ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக நதினாலே வெள்ளை கலரில் தெளிந்த நீரோட தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு நதி கலர்ஃபுல்லாக ரெயின்போ மாதிரி ஃபைவ் கலர்ஸில் ஃபுல்லாகவே காணப்படுது. இது கொலம்பியா நாட்டில் உள்ள புகழ்பெற்ற ஒரு நதியாகும். அதுதான் கெனோ கிறிஸ்டல்ஸ் நதி. இந்த நதியை ரெயின்போ நதி அப்படின்ட்டு கூட அழைக்கிறாங்க. கெனோ கிறிஸ்டல்ஸ் என்பது தென் அமெரிக்காவில் கொலம்பியாவில் உள்ள ஒரு பிரகாசமான மற்றும் வண்ணமயமான நதியாகும். இந்த நதியில் உள்ள ஏராளமான குளங்களும் அழகிய வண்ணமயமான நீர்வீழ்ச்சிகளும் பார்க்கும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. இந்த நதி கொலம்பியாவில் உள்ள மேக்ரினா என்ற மலைத்தொடரிலிருந்து உருவாகிறது. உலகின் ஒரே ஒரு அதிசய வண்ண நதி அது இதுவே ஆகும். கண்களை கவரும் இயற்கையின் இந்த அழகிய நதியில் சிவப்பு, கருப்பு, நீலம், பச்சை மற்றும் மஞ்சள் என ஐந்து நிறங்களில் மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கிறது. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதி தொடங்கும் இடத்திலிருந்து முடியும் இடம் வரை அதன் வண்ண அமைப்பு மாறாமல் காட்சியளிக்கின்றது. மிகவும் வேகமாக வளரக்கூடிய மேக்ரினா கிளேவிகிரா என்ற தாவரத்தால் இந்த நதி சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தை பெறுகிறது. அதே நேரத்தில் நதியின் மற்ற நிறங்கள் இங்குள்ள பாறைகள் மற்றும் மணல் கலவைகளால் ஏற்படுகின்றன. ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் இந்த நதியின் உள்ள நிறங்கள் உச்சத்தை அடைந்து மிகவும் அற்புதமாக நமக்கு காட்சியளிக்கிறது. என்னதான் பல்வேறு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த நதி பெற்றிருந்தாலும் இயற்கை நம்மை எளிதில் கண்டு ரசிக்க விடவில்லை. மிகவும் அடர்ந்த காட்டின் நடுவே இந்த நதி அமைந்திருப்பதால் இந்த நதிக்கு செல்ல பல்வேறு ஆபத்துகளையும் சவால்களையும் கடக்க வேண்டியுள்ளது. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நடைபயணம், மோசமான மலை சரிவுகள் மற்றும் காட்டில் வசிக்கும் சில விலங்கினங்களை தாண்டி இந்த நதி பாதுகாப்பாக உள்ளது. இந்த நதியை விமானத்தின் மூலம் கண்டு ரசிக்க எளிதாக இருந்தாலும் நதியின் முழு அழகையும் கண்டு ரசிக்க முடிவதில்லை.